Dear 11th standard students, I am Metro Karnagaran. In example 11.6, second subdivision, e power 5 minus 4x. E power, either integrate panna solranga namakku with respect to x. Adhanal dx pottukkanum. 5 minus 4x, inge x ku power la paarenga 1 irukkudu. It is a linear function of x. E power la linear function of x irundha namakitta ready-made formula irukkudu. Linear function of x, adhaadu x power la 1 dhaan varanum. Idhu x power 1 dhaan. இப்போ இ பவர் எக்ஸ் டிஎக்ஸுக்கு ரெடிமேட் ஃபார்முலா இ பவர் எக்ஸ் பிளஸ் சி, அவ்வளோதான் ஆன்சர். லீனியர் ஃபங்க்ஷனாக இருந்தால் அதை அப்படியே காப்பி பண்ணணும். இதுவும் லீனியர் ஃபங்க்ஷன்றதுனால இதை அப்படியே காப்பி பண்ணி வேண்டியது தான். இ பவர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் பிளஸ் சி. ஆனால் இதில் எக்ஸ்ட்ரா ஒரு ஒர்க் இருக்குது. எக்ஸு கூட என்ன நம்பர் இருக்குதோ அது மல்டிப்ளிகேஷன் இருக்குது, மைனஸ் ஃபோர் மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அதை மறக்காமல் டிவிஷனில் போடணும். இங்கே எக்ஸ் கூட என்ன நம்பர் இருக்குதோ மல்டிப்ளிகேஷன் இருந்தால் டிவிஷனில் போடுங்க, டிவிஷனில் இருந்தால் மல்டிப்ளிகேஷனில் போடுங்க. இங்கே இன்டூவில் தான் இருக்குது பாருங்கள், இன்டூவில் இருக்குது. மைனஸ் ஃபோர்னு எக்ஸுக்கும் இன்டூ உறவில் இருக்குது. அதனால் இது டிவிஷனில் போட்டுடணும். வேணால் மைனஸை காமனாக வெளியில் போட்டுக்கலாம். மைனஸு 1/4 இ பவர் 5 மைனஸ் ஃபோர் எக்ஸு பிளஸ் சி இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ் ப்ராப்ளம். ஓகே, தேங்க்யூ.